அனைவருக்கும் வணக்கம் பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே போன அத்தியாயத்துல குந்தவை தேவி சுந்தர சோழ ஆதுர சாலை ஒண்ணு தஞ்சாவூர்ல ஆரம்பிக்கிறதுக்காக இருந்த வைபவம் நடந்ததை நம்ம பார்த்தோம் அந்த நிகழ்ச்சியில அவளும் நந்தினியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கந்தமாறன் எங்களோட தான் இருக்கான் நீங்க வேணும்னா வந்து பாருங்க அப்படின்னு நந்தினி கூப்பிட்டதையும் குந்தவை அதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த அத்தியாயத்துல குந்தவை நந்தினியோட அரண்மனைக்கு போறாளா குந்தவை தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறது பழவேற்றையர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துதா இல்ல அவங்க சந்தோஷப்படுறாங்களா கந்தமாறனை சந்திக்கிற குந்தவை என்னலாம் பேசுறா கந்தமாறன் அவகிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறான் வந்திதேவனை பத்தி என்னெல்லாம் அவன் சொல்ல போறான் ஒற்றன் மாட்டிக்கிட்டானா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம பார்ப்போம் வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று அத்தியாயம் பத்தொன்போது ஒற்றன் பிடிபட்டான் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பெரிய பழவெற்றையருக்கு ரொம்பவே எரிச்சல உண்டு பண்ணிருக்கு சக்கரவர்த்தி மேலையும் அவரோட குடும்பத்துல இருக்கிறவங்க மேலையும் மக்கள் அவங்களோட விசுவாசத்தை வெளிப்படுத்தி காமிக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பமா இது மாறிடுச்சே ஜனங்களா ஜனங்கள் அறிவற்ற ஆடு மாடுகள் நாலு பேர் எந்த வழியில போறாங்களோ அதே வழியில நாலாயிரம் பேரு போவாங்க சுய அறிவை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தான் தெரியுது அப்படின்னு அவர் அவருக்குள்ளேயே அடிக்கடி சொல்லிக்கிட்டு பொறுமிக்கிட்டு இருந்திருக்கு சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போறதுக்குள்ளேயே சாம்ராஜ்யத்தை பாழாக்கிட்டு தான் போவாரு போல இந்த ஊருக்கு வரிய தள்ளி விடு அந்த கிராமத்தை இறையிலி கிராமமா மாத்திரு இப்படின்னு கட்டளை போட்டுக்கிட்டே போறாரு கொஞ்ச காலத்துக்கு எல்லாமே வரி கொடுக்கிற கிராமமே இல்லாம போக போகுது ஆனா போர்க்களத்துக்கு மட்டும் செலவுக்கு பணமும் உணவுக்கு தானியமும் அனுப்பிக்கிட்டே இருக்கணுமா எங்கிருந்து அனுப்புறது அப்படின்னு அவர் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்ததை கேட்ட அவருடைய பணியாட்களே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணா இப்படி சத்தம் போடுறதுனால என்ன பயன் காலம் வர வரைக்கும் காத்திருந்து காரியத்துல நம்ம காட்டணும் அப்படின்னு சின்ன பழவேற்றையர் அவருக்கு பொறுமை போதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு குந்தவை அவரோட அரண்மனைக்கு வரப்போறா அப்படின்னு தெரிஞ்சதும் பெரியவரோட எரிச்சல் அளவு கடந்துருச்சு நந்தினி கிட்ட போயி இது என்ன நான் கேள்விப்படுறது அந்த அறைக்கு இங்க எதுக்காக வரணும் அவள நீதான் கூப்பிட்டியாமே அவ உன்ன அவமானப்படுத்தினதெல்லாம் மறந்து போயிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர் எனக்கு செஞ்ச நல்லதையும் நான் மறக்க மாட்டேன் இன்னொருத்தர் எனக்கு செஞ்ச தீமையையும் நான் மறக்க மாட்டேன் இன்னமும் இந்த சுபாவத்தை பத்தி உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா அப்படின்னு நந்தினி சொல்லிருக்கா அப்படின்னா அவ இங்க எதுக்காக வரா அவ இஷ்டம் வரா சக்கரவர்த்தியோட குமாரி அப்படிங்கிற இருமாப்புனால வரா நீ எதுக்காக கூப்டியா நான் கூப்பிடலையே அவளே கூப்பிட்டுக்கிட்டா சம்புவரையர் மகன் உங்க வீட்டுல இருக்கானாமே அவனை நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னா நீ வராத அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா அப்படி சொல்ற காலம் ஒண்ணு வரும் அது வரைக்கும் எல்லா அவமானத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நந்தினி சொல்ல என்னால பொறுத்திருக்கலாம் முடியாது அவ வர சமயத்துல நான் இந்த அரண்மனையில இருக்க மாட்டேன் இந்த நகரத்திலயே என்னால இருக்க முடியாது மழப்பாடியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு பெரிய பழவேற்றையர் அப்படியே செய்யுங்க நானே சொல்லலாம்னு தான் இருந்தேன் அந்த விஷப்பாம்ப ஏங்கிட்டேயே விட்டுடுங்க அவளுடைய விஷத்தை இறக்குறது எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு சில அதிசயமான செய்திகளை கூட நீங்க கேள்விப்பட்டாலும் அதுக்காக நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம் அப்படின்னு நந்தினி சொல்லியிருக்கா எந்த மாதிரியான அதிசயமான செய்திகள் குந்தவை பிராட்டி கந்தமாறனை கல்யாணம் செஞ்சுக்க போறதாகவோ ஆதித்த கரிகாலன் கந்தமாறனுடைய தங்கைய கல்யாணம் செஞ்சுக்க போறதாவோ கேள்விப்படலாம் ஐயையோ இது என்ன சொல்ற அப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய யோசனை எல்லாம் என்ன ஆகுறது பேச்சு நடந்தா காரியமே நடத்துருச்சு அப்படின்னு அர்த்தமா மதுராந்தகனுக்கு அடுத்த பட்டம் அப்படின்னு உங்களோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வரீங்களே உண்மையில அப்படி நடக்க போகுதா என்ன ஒரு பொண்ண மாதிரி நாணி நடக்கிற மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுறதுக்காகவா நம்ம இவ்வளவு பாடுபடுறோம் நந்தினி சொல்லிட்டு அவளுடைய கரிய கண்களால பெரிய பழவேற்றையரை உத்து பார்த்திருக்கா அந்த பார்வையோட சக்தியை தாங்க முடியாத அந்த கிழவர் தலை குனிஞ்சு அவளுடைய கையை எடுத்து அவரோட கண்ண ஒத்திக்கிட்டு என் கண்ணே இந்த சோழ சாம்ராஜ்ய சிம்மாசனத்துல நீ சக்கரவர்த்தினியா இருக்கிற நாள் சீக்கிரம் த்திலேயே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கந்தமாறன் அவனை பாக்குறதுக்கு குந்தவை தேவி வரப்போறா அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து ரொம்பவே பரபரப்படைஞ்சு கத்தளிச்சுகிட்டு இருந்திருக்கான் குந்தவையோட அறிவும் அழகும் மத்த உயர்வுகளும் நாடுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிப்பட்ட இளைய பிராட்டி நம்மள பாக்குறதுக்கு வரா அப்படின்றது எவ்வளவு பெருமையான விஷயம் இதுக்காக உடம்புல இன்னும் பல குத்துகள் பட்டு நோயா படுத்திருந்திருக்கலாமே அடடா இந்த மாதிரி காயம் போர்க்களத்துல மார்வல பட்டு நம்ம படுத்திருந்திருக்க கூடாதா அந்த சமயம் குந்தவை வந்து நம்மள பார்த்தா எவ்வளவு கௌரவம் இருக்கும் அப்படி இல்லாம இப்போ ஒரு சிநேகிதன் செஞ்ச துரோகத்தை பத்தி பல பேர்கிட்ட படிக்கிற அதே பாடத்தை தானே இவகிட்டயும் சொல்லணும் இப்படி அந்த குடும்பத்துக்கு விரோதமா அவன் இருக்கிற ரகசிய முயற்சிகளும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு அது அவனை கொஞ்சம் வருத்தமும் செஞ்சிருக்கு கந்தமாறன் யோகியமான பையன்தான் தந்திர மந்திரங்களும் சூதுவாதுகளும் தெரியாதவன் தான் நந்தினியோட மோகன சௌந்தர்யம் அவனை போதை கொள்ள வச்ச போது கூட அவ இன்னொருத்தரோட மனைவி அப்படின்ற நினைப்பு இருந்ததுனால அவனோட மனசை அவன் கட்டுப்படுத்தி வச்சிருந்திருக்கான் ஆனா குந்தவையோ அப்படி கிடையாது அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவகிட்ட எப்படி நடந்துக்கிறது எப்படி பேசுறது மனசுல வஞ்சம் வச்சுட்டு இனிமையா பேச முடியுமா இல்ல அவளோட அழகுல மயங்கி நம்மளுடைய சபதத்தை கைவிடுற மாதிரி மனத்தளர்ச்சி ஏற்பட்டுருமோ அப்படி ஏற்படுறதுக்கு ஒரு நாளும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது ஆஹ் இளவரசி எதுக்காக வரணும் வரட்டும் வரட்டும் ஏதாவது மூர்க்கத்தனமா பேசி திருப்பியும் அவன் வராத மாதிரி செஞ்சு அவளை அனுப்பிடலாம் இந்த மாதிரி கந்தமாரின் யோசிச்சு முடிவு செஞ்சு வச்சிருந்ததெல்லாம் குந்தவை பிராட்டிய பார்த்த உடனே அடியோட கரைஞ்சு மறைஞ்சு போயிடுச்சு அவளோட மோகன வடிவமும் முகத்துல இருக்கிற பொலிவும் பெருந்தன்மையும் அடக்கமும் இனிமை ததும்பிய அனுதாப வார்த்தைகள் கந்தமாறனை தன்வசம் இழக்க வச்சிருச்சு அவனுடைய கற்பனா சக்தி பொங்கி பெருக ஆரம்பிச்சிருச்சு அவனோட பெருமைகளை அவனே சொல்ல விரும்பாதவன் மாதிரி நடிச்சு அதே சமயத்துல அவளுடைய கட்டாயத்தினால மாதிரி அவன் செஞ்ச வீர செயல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டான் தோள்கள்லையும் மார்புலையும் இன்னும் அவனோட உடம்புல போர்க்களத்துல ஏற்பட்ட எல்லா காயங்களையும் காட்ட விரும்பாதவன் மாதிரி காமிச்சிருக்கான் இந்த சிநேக துரோகி வந்தியதேவன் என்னோட மார்பிள குத்தி கொண்டு கூட கவலை இல்ல முதுகுல குத்திட்டு போயிட்டானே அப்படின்னுதான் வருத்தமா இருக்கு அதனாலதான் அவனுடைய துரோகத்தை பத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லனா போர்ல புறமுதுகிட்ட அபகீர்த்தி தானே எனக்கு வரும் தோல்லயோ மார்புலயோ குத்தி காயப்படுத்தி இருந்தா அவனை உணர்ச்சி பொங்க சொன்னது குந்தவைக்கு ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணிருச்சு வந்திதேவன் இப்படி செய்யறவனோ அவன் விஷயத்துல நம்ம ஏமாந்துதான் போயிட்டோமோ அப்படின்னு சந்தேகமும் அவளுக்கு வந்துருச்சு நடந்ததை விவரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே கந்தமாறன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் அவனோட கற்பனா சக்தி அன்னைக்கு உச்சத்தை அடைஞ்சிருக்கு நந்தினிக்கே இது ஆச்சரியமா இருந்திருக்கு பாருங்க தேவி கடம்பூர்ல தங்கியிருந்த அன்னைக்கே அவன் என்ன ஏமாத்திட்டான் தஞ்சாவூருக்கு கிளம்புற காரியம் என்ன அப்படின்னு சொல்லவே இல்லை இங்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ பொய்யான அடையாளத்தை காமிச்சு உள்ள நுழைஞ்சிருக்கான் சக்கரவர்த்தியையும் போய் பார்த்திருக்கான் ஆதித்த கரிகாலர்கிட்ட இருந்து ஓலை கொண்டு வந்ததா புழுகி இருக்கான் அத்தோட விட்டானா உங்களோட பெயரையும் சம்பந்தப்படுத்தி உங்களுக்கும் ஓலை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லவே கோட்டை தலைவருக்கு சந்தேகம் வந்துருச்சு அவன் ஒற்றனா இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவனை காவல்ல வைக்க சொல்லியிருக்காரு எப்படியோ தப்பிச்சு போயிட்டான் அந்த விஷயத்துல அவனுடைய சாமர்த்தியத்தை மெச்சத்தான் வேணும் நான் இந்த செய்திகள் எல்லாத்தையும் கேட்கும் போது ஏன் சிநேகிதன் பகையாளியோட ஒற்றன் அப்படின்றத மட்டும் என்னால நம்பவே முடியல அவனுடைய சுபாவத்துல ஒரு சில கோணல்கள்லாம் இருக்குதான் அப்படி ஏதாவது அசட்டுத்தனம் செஞ்சிருப்பான் அப்படின்னு நான் உறுதியாவே நம்பினேன் எப்படியாவது அவனை நான் கண்டுபிடிச்சு திருப்பி கூட்டிட்டு வரேன் அவனை மன்னிக்கணும் அப்படின்னு நான் கோட்டை தலைவர் கிட்ட நிபந்தனை பேசிட்டு தான் கிளம்பினேன் கோட்டையை சுத்தி உள்ள வடவாற்றங்கரையோட அன்னைக்கு நடுராத்திரி போனேன் யாரையுமே பின்னாடி கூட்டிட்டு போவே இல்ல என் நண்பனை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல கோட்டையில இருந்து தப்புனவன் எப்படியும் மதில் சுவர் வழியா தானே வெளியில வரணும் முன்னாடியே வெளியில இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற காடுகள்ல தானே மறைஞ்சிருக்கணும் அதனால வடவாற்றங்கரையோட போன ஒருத்தன் செங்குத்தான கோட்டை மதில் சுவர் வழியா இறங்கி வரத மங்களான நிலா வெளிச்சத்துல தெரிஞ்சிச்சு உடனே அங்க போய் நின்ன அவன் இறங்குனதுக்கு அப்புறமா நண்பா இது என்ன வேலை அப்படின்னு கேட்டேன் அந்த சண்டாளன் உடனே என்னோட மார்புல ஒரு குத்து விட்டுட்டான் யானை இடிச்சுமே நலுங்காத என்னுடைய மார்ப அவனோட குத்து என்ன செய்யும் இருந்தாலும் நல்ல எண்ணத்தோடைய அவனை தேடி போன எண்ண அவன் குத்துனது என்னால பொறுக்க முடியல நானும் திருப்பி குத்திட்டேன் ரெண்டு பேரும் துவந்த யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அரை நாழிகையில அவனோட சக்தி ஃபுல்லா இழந்து அடங்கிட்டான் என்கிட்ட நீ வந்த காரியத்தை உண்மையாவே சொல்லிடு நான் உன்னை மன்னிச்சு உனக்கு வேண்டிய உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப கலைப்பா இருக்கு எங்கேயாவது உட்கார்ந்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லி நான் அவனை கூட்டிகிட்டு போனேன் முன்னாடி வழி காட்டிட்டு போனேன் திடீர்னு அந்த பாவி முதுகுல கத்தியால குத்திட்டான் அரைஜான் நீல கத்தி உள்ள போயிடுச்சு தலை சுத்துச்சு கீழே விழுந்துட்டேன் அந்த ஸ்னேக துரோகி தப்பிச்சு ஓடிட்டான் திருப்பியும் நான் கண்முழிச்சு உணர்ச்சி வந்து பாக்கும்போது ஒரு உண்மை பெண்ணோட வீட்டுல நான் இருந்தத தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படின்னு கந்தமாறனோட கற்பனை கதையை கேட்டு நந்தினி அவளோட மனசுக்குள்ளேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் குந்தவை தேவிக்கு அதை எவ்வளவு தூரம் நம்புறது அப்படின்னு தீர்மானம் பண்ணவே முடியல ஊமை ஸ்திரீ வீட்டுக்கு நீங்க எப்படி வந்து சேர்ந்தீங்க யார் கொண்டு வந்து சேர்த்தது இப்படின்னு குந்தவை கேட்கவும் அதுதான் எனக்கும் புரியாத மர்மமா இருக்கு அந்த ஊமைக்கு ஒண்ணுமே தெரியல தெரிஞ்சாலும் சொல்ல முடியல அவளுக்கு ஒரு பையன் இருக்கானா அவனையும் இருந்து காணவே இல்ல எப்படி மாயமா மறைஞ்சா அப்படின்னே தெரியல அவன் திரும்பி வந்தா ஒருவேளை கேட்டு பார்க்கலாம் இல்லனா பழவூர் வீரர்கள் என்னோட நண்பனை பிடிச்சிட்டு வர வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான் அப்படின்னு கந்தமரன் சொல்லியிருக்கான் அவன் அகப்பட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு குந்தவை கேட்க அகப்படாம எப்படி தப்பிக்க முடியும் சப்பட்டை கட்டிட்டு பறந்து போகவா முடியும் அதுக்காகவே அவனை பாக்குறதுக்காகவே இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் இல்லனா இன்ன நேரத்துக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்திருப்பேன் இன்னமும் அவனுக்காக பழவூர் அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்கலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு கந்தமாறன் சொல்லியிருக்கான் ஐயா உங்களுடைய பெருந்தன்மையே பெருந்தன்மை அப்படின்னு இளைய பிராட்டி சொல்லியிருக்கான் ஆனா அவளோட மனசுல வந்திதேவன் மாட்டிக்க கூடாது அவன் துரோகியா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு யோசிச்சிருக்கா அந்த சமயத்துல அரண்மனையோட தாதி ஒருத்தி ஓடி வந்து அம்மா ஒற்றன் மாட்டிக்கிட்டான் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கத்திருக்கா நந்தினி குந்தவை ரெண்டு பேரோட முகத்துலயும் துன்ப வேதனை காணப்பட்டிருக்கு நந்தினியை சீக்கிரத்துலயே அதை மாத்திக்கிட்டான் குந்தவையால அதை மாத்திக்க முடியல இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்துல அந்த மாட்டிக்கிட்ட ஒற்றன் யாரு வந்தியத்தேவன் தானா இல்ல வேற யாராதா இந்த விவரங்களை நந்தினியும் குந்தவையும் கந்தமாறனும் தெரிஞ்சுக்கிறாங்களா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன செய்ய போறாங்க அந்த ஒற்றன் எப்படி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பாப்போம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்துக்காக காத்துருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்